ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த வேலையை செய்ய எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது, அண்ட் எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அது இது எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் இந்த வேலை செய்கிறது மூலிமா மாதம் 5,000 to 30,000 வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கலாம். 100% இது ஒரு ஜென்யூனான ஒர்க் தான், நிறைய பேர் இதில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டே கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த வேலையை செய்ய உங்களுக்கு ஆன்லைனில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் எப்படி அட்டன் பண்ணணும் அண்ட் இந்த வேலையை எப்படி செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் இவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இவங்க தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே அப்டேட் பண்ணுறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்து அறநிலைத்துறை இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து குரூப் 7B நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வழக்கமாக இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் குரூப் 7B அண்ட் குரூப் 7 ரிலீஸ் பண்ணுவாங்க. அறநிலைத்துறையில் ஒரு அதிகாரியாக ஒரு ஆஃபீஸர் ஆகிறதுக்கான கரெக்டான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 60 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நான் ரொம்பவே ஷார்ட்டாக கொடுத்துட்றேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த கோவிலெல்லாம் பார்ப்போம். ஸோ கோவிலெலாம் போகும்போது அங்கே அறநிலைத்துறை ஹிந்து ரிலீஜியஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ குருக்கள் இருப்பாங்க ப்ளஸ் அறநிலைத்துறை ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பு தரிசனம், அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா டேரெக்டாக உள்ளே விடுவாங்க, இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா, ஸோ இது மட்டும் அவனோட வேலை கிடையாது. கோவிலுடைய சொத்துக்கள், கோவிலுடைய இன்கம்ஸ், கோவிலுடைய பராமரிப்பு எல்லாமே கவர்மெண்ட் சார்பிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வர ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஹிந்து பீப்புள், ஸோ இந்து சமத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் Grade 3. ஸோ இந்த Grade 3 எதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, Group 7B சர்வீஸ் இது. ஸோ இதில் இந்த Grade 3 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ Grade 4 ஓப்பனிங்கும் வந்திருக்கு. ஸோ அதுவும் நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த Grade 3 ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் Grade 3, அதாவது ஹிந்து சமய அறநிலைத்துறை ஆஃபீஸர் Grade 3, இவங்களுக்கு டோட்டலாக 42 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன், ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் ஹிண்டோவன்ஸ் சப்பார்டினேட் சர்வீஸில் வரும். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் 20,600 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 25,000 டேக்கும் வரும். அண்ட் அப் டு 75,900 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் 19/5/2022 ரிலீஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 17/6/2022. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர், பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு நடக்கும். இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் கட்டாயம் தமிழ் மொழி தகுதி தேர்வு நடக்கும், ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் 75 வந்து GS அண்ட் 25 மேக்ஸ் நடக்கும். ஸோ இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே 10/9/2022 நடக்கும். மார்னிங் பேப்பர் 1 அண்ட் மதியம் பேப்பர் 2 அந்த மாதிரி. ஸோ இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்து மதம், சைவமும் வைணமும். ஸோ இதுக்குன்னு தனியாக புக்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அந்த புக்ஸை வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து 10/9/2022 நடக்கும், மதியம் நூன் செக்ஷனில் நடக்கும். ஸோ உங்களுக்கு மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி வெறும் GS ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் மட்டும் படித்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. இதில் வந்து ஹிந்து சமயத்துக்கான பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ ஹிந்து பீப்புள்ஸ் இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆஃபீஸர் கிரேட் பதவி அப்படின்றதுனால 25 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது, 60 வரைக்கும் எலிஜிபிள் தான். பட் அதர்ஸ், அதாவது ஓசி கேட்டகரிக்கு 37 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்கலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசி இவங்க எல்லாருக்குமே, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் விடோ இன் ஆல் கேஸ், இவங்க எல்லாருக்குமே ஏஜ் லிமிட்ன்றது எதுவுமே கிடையாது. பட் 25 உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி தான், அது ஆர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சயின்ஸாக இருக்கலாம், இல்லை காமர்ஸாக இருக்கலாம், ஏன் ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ் கூட இருக்கலாம், அதாவது பிஇ பிடெக்காக கூட இருக்கலாம், எலிஜிபிள் தான். ஸோ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த தேர்வுக்கு எலிஜிபிள் தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கரஸ்பாண்டில் டிஸ்டன்ட் எஜுகேஷனில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்களே அது 150 ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க. பட் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100. ஸோ எக்ஸம்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, 100 பே பண்ணி. எக்ஸாம் பேட்டர்ன் தெளிவாக பார்த்துருவோம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் Part A அண்ட் Part B அப்படின்னு இருக்கு. Part A தமிழ் பேப்பர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ டோட்டலாக 100 க்வெஸ்சன் கேட்பாங்க, இதை 150 கன்வெர்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 2 அப்படின்றது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு மேக்ஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 மேக்ஸில் 25, டோட்டலாக 100 பத்து 150 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 300 இது கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேப்பர் 1 Part A வெறும் பாஸ் மார்க் மட்டும் எடுக்கக்கூடாது, அதிகமான மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது ஹிந்து மதம், தென் சைவமும் வைணமும். ஸோ இதிலிருந்து
200 கொஷின் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக இதை 300 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக இந்த எக்ஸாம் 600 மார்க்குக்கு நடக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அதாவது ஆஃபீஸர் லெவலுக்கான பதவி அப்படின்றதுனால டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸில் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஹிந்து பீப்புள்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு என்ன படிக்கணும், என்ன சிலபஸ் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்க்ரால் பண்ணி கீழே பாருங்கள். ஸோ அதை படித்து கிளியர் பண்ணிக்கோங்க. சைனவும் மைனவும் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் அதாவது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 17/6/2022. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே அப்டேட் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.